viewers, welcome and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. Inniki superana recipes la kekkuradhukaga neenga avala kaathukittirupinga. Ungalkana recipes la solradhukaga chef um romba avala kaathukittirukkar. So nama kuda chef Prakash irukanga. Chef kitta pesalam. Vanakkam chef. Vanakkam, eppadi irukkeenga? Nalla ke chef, neenga eppadi irukkeenga chef? Romba nalla irukkama. Okay, so இன்னைக்கு என்ன டிப் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம்னு பாக்குறேன். நீங்க கூட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓ கண்டிப்பா சார். இது நான்வெஜ்க்கும் பொருந்தும், வெஜிடேரியனுக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னா, நம்ம என்ன குழம்பு வைக்கிறதாலும் சரி, வெஜிடேரியன் குழம்பா இருந்தாலும் சரி, இல்ல நான்வெஜ், இது வந்து குழம்புக்கு தான் இந்த வந்து டிப்ஸ் போய் சேரும். என்ன அப்படின்னா, நீங்க தாளிப்பூர் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் அந்த தாளிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, என்ன தாளிக்கிறாங்களோ அதை கடைசியாகவும் தாளிச்சு பாருங்க. அதாவது குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு சாம்பார்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ குழம்பு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு, சாம்பாருக்கு என்ன தாளிப்போம், கடுகு, ஜீரகம், வெந்தயம். அந்த வெந்தயம் அந்த ஜீரகம் அதெல்லாம் வேணாம், வெறும் கடுகு மட்டும். இது வந்து வெஜிடேரியனுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்க, கடுகு, கருவேப்பிலை, இதை மட்டும் லாஸ்ட்டாக சாம்பார் இறக்கி வச்சதுக்கப்புறம் பரிமாற போகிறீங்க பாருங்கள். அந்த டயத்தில் தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெஜிடேரியனுக்கு. நான் வெஜிடேரியனுக்கு நம்ம நாளைக்கு சொல்லலாம். நினைக்கிறேன் என்ன ஸ்வீட் வேணும் சார் உங்களுக்கு? சேமியா கேசரி வேணுமா உங்களுக்கு? ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நான்வெஜ் பிரியரா இல்ல வெஜிடேரியனா? ரெண்டுமே சார். ரெண்டுமே ஈக்குவல். சரி சார், நீங்க செய்ய போறீங்களா கேசரி இல்ல வீட்ல பாக்குறீங்களா? ஆமா சார், ஆமா சார். நீங்க செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் டைமா செய்ய போறீங்களா? ஆமா சார். இல்ல சார், நான் ஸ்வீட் நல்லா செய்வேன். சரி சேமியா கேசரி பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமா போனாதான் இந்த பிரச்சனையே வரும், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இப்போ சேமியா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி நீங்க சர்க்கரை எல்லாம் அதே அளவு தான் போடுவீங்க. சர்க்கரைனால வந்து சேமியா கேசரி கொல கொலன்னு ஆகாது. பாத்திரம் சேமியாவை நெய்யில் போட்டு வறுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுங்க, இல்லை ஒரு டம்ளர் எடுத்த சேமியாவை நெய்யில் வறுத்தாலும் சரி, அதை எடுத்து வச்சுட்டு 1.5 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்குது, நெய்யிலே போட்டு கொதிக்கவே வைங்க. இல்லை தண்ணி போட்டதுக்கப்புறம் நெய்யும் போடலாம், ஒரு ஸ்பூன் நெய் நெய் போட்டுக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா இந்த வறுத்த சேமியா, இந்த சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை சர்க்கரை வச்சுருப்போம்ல, வெள்ளை சர்க்கரையை சேருங்க. சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளை சர்க்கரையை சேர்க்கணும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெள்ளை சர்க்கரை சேர்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நெய்யில் நம்ம வீட்டில் என்னென்ன அந்த ஸ்வீட்டுக்குன்னு சேர்ப்போம்ல, முந்திரி, பாதாம், திராட்சை, அதெல்லாம் நைஸாக வதக்கிட்டு சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தோலும் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியையும் என்ன ரெசிபி கேக்க போறீங்க சார்? இன்னைக்கு மட்டன் கீமா செய்யற பத்தி கேக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்துல பணியாரம் செய்யற பத்தி நான் சொல்லலாம்னு பார்த்தேன். கண்டிப்பா சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் பிரகாஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? புரியல. வாழைப்பழ பணியாரம் செய்யற பத்தி சொல்லலாம்னு பார்த்தேன். சொல்லுங்க.
ஆனா நீங்க சந்தேகம் கேட்டிருக்கிறது தேவையான பொருட்கள் மைதா மாவு 150 கிராம், வாழைப்பழம் 3, நாட்டு சக்கரை 5 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். செய்முறை வந்து வாழைப்பழத்தை நன்றா செஞ்சு அதுல நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், உப்பு போட்டு நல்லா உருண்டைகளா உருட்டி கொண்டு மைதா மாவுல தண்ணீரை ஊற்றி கட்டிய கலக்கி அந்த உருண்டையில டிப் செய்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சது அதுல போட்டு வேக வச்சு எடுக்கணும். வாழைப்பழம் ரெடி, சாப்பிட சுவையா இருக்கும். சாப்பிட்டல் ஆகா என்பார்கள், அடலா என்பார்கள். ஓகே சரி, நம்ம அவங்க ரெசிபி சொன்னதுனால இன்னொரு நாள் அந்த கீமாவோட ரெசிபி சொல்லலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா செஃப், ஏன்னா அடுத்த காலருக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டாரு சொக்கலிங்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? தனலட்சுமி, பெங்களூர்ல இருந்து. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. ஓகே சொல்லுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. சரிங்க. ஓகே, என்ன ரெசிபிமா? இருக்காங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? கைமா உருண்டை செய்யணும் சார். சிக்கனா மட்டனா? உருண்டை. மட்டன் கோலா உருண்டை. சத்தமந்தி கூட சொக்கலிங்கம் சார் கேட்டிருந்தாரு, நம்ம சொல்லிடலாம். மட்டன் கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, அது வந்து உதிர்ந்து போயிடும். அது உதிர்ந்து போகாமல் உருண்டையாக பிடிக்கிறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இந்த மாதிரி இந்த விதத்தில் செஞ்சு பாருங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் அதனால் சொல்கிறேன். உடச்சக்கல்ல பொட்டுக்கல்லன்னு சொல்லுவாங்களே, அதை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கோ இல்லை உங்க நீங்கள் எண்ணெய் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதிகமாக எடுத்துக்க சொல்கிறேன். அதை எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு கொஞ்சம் சூடு பண்ண சொல்கிறேன், பச்சையாக இருக்கும்ல. சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுங்க. மட்டன் கீமா என்ன பண்ணுவீங்க, வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு சோம்பு தளிச்சு இந்த மட்டன் கீமாவும் அதிலே போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இந்த பட்டை கிராம்புலாம் இருக்குல்ல அது வந்து தூளாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு தண்ணியுமே எதுவுமே ஊற்ற வேணாம். ஸ்லோ ஃபயரில் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கிண்டலாம். இல்லைன்னா குக்கரில் ஒரு 4 விசில் இல்லை ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியெலாம் வடிகட்டிடுங்க. வடிகட்டினோடனே நைஸாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதை போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கீமாவும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா அந்த இருக்கிற தண்ணியெல்லாம், வெங்காயத்தில் உள்ள இருக்கிற தண்ணியெலாம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா உடச்சக்கடல பவுடர் கொஞ்சமாக மேலே நல்லா தூவிட்டு பிடிக்குதான்னு பாருங்கள். வரல அப்படின்னா திரும்பவும் உடச்சக்கல செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி செஃப், நம்ம வந்து சொக்கலிங்கம் சார் வந்து மட்டன் கீமா கேட்டிருந்தாரு இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து காலர் அடுத்த காலர் லைன்ல இருக்கிறதுனால நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சொல்லல. ஸோ இப்போ நீங்க அவருக்காக சொல்லிடுங்க. மட்டன் கீமா வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அது வந்து கீமா அந்த கீமா மட்டனே கீமாவை நல்லா வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சத்தூளில் கழுவிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியே இல்லாமல் அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த கீமா போடுங்க. தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, சிவப்பு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இது எல்லாமே அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த மட்டன் நல்லா வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா வெறும் பூண்டு கூட போட்டு வதக்கிடுங்க. அது கூட வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு, மிளகு தூள், கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதை மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு, அது கருவேப்பிலையும் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த தண்ணியெலாம் இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறமா இந்த கீமாவில் போட்டு ஒரே ஒரு முட்டை அதில் உடச்சி ஊற்றி கொஞ்சமாக கடலை பருப்பு அரைச்சியும் போடலாம். பொட்டுக்கடலை இருக்குல்ல அதுவும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி இதில் சேர்க்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு உருண்டையாக பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ சொக்கலிங்கம் சார் வந்து நமக்காக ஒரு சூப்பரான ரெசிபி சொன்னார். அவர் கேட்ட ரெசிபி சொல்லாமல் விட முடியுமா? ஸோ செஃப் வந்து சூப்பராக சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
பேசுங்க. சாம்பார் சாதம் கேட்டிருக்காங்க. சாம்பார் சாதம் நீங்க சாதம் வடிச்சிருங்க, குக்கர்லயே வடிச்சிருங்க. இந்த சைடுல சாம்பாரை வச்சிருங்க. சாம்பாரை வச்சுட்டு இந்த சாதம் நீங்க வடிக்கிற அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அது சாதமாகவே இருக்கும் குக்கரில் வடிக்கிறதுனால, குக்கரில் செய்கிறதுனால. இதை நீங்கள் டைரெக்டாக குக்கரில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்பார்லாம் செஞ்சுருங்க. சாம்பார் செஞ்சுட்டு அதில் அரிசி போட்டு தண்ணி அதிகமாக ஊற்றிடணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடணும். சாம்பார் ரெகுலராக வச்சுட்டு கொஞ்சம் திக்காக வச்சுட்டு அரிசியோட அளவு நம்ம தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா சாம்பார் தண்ணி ஆகிடும், அது கொதிக்கும். அதுக்கப்புறமா அரிசியை போடணும். அரிசியை போட்டதுக்கு அப்புறமா அந்த திக்காக வரும் பாருங்கள், அந்த டயத்தில் விசில் போட்டு மூடினாவே போதும். ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இறக்க போகும்போது இந்த மசாலாவை செஞ்சு போட்டிங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இந்த மசாலா என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். அரை குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி வீட்டில் இருக்கும், இல்லை தனியான்னு சொல்கிறாங்களே அது, கொஞ்சமாக கருவேப்பில்லை, 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இல்லைனா கட்டி இருந்தால் கூட பரவாயில்ல. இதை வதக்கிட்டு கொஞ்சம் நேரம், அதாவது சூடு பண்ண சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றி பண்ணாலும் சரி இல்லை எண்ணெய் ஊற்றாமல் பண்ணாலும் சரி, கொஞ்சம் சூடு பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு அது மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேரு அருண்மா, நான் எழுதுமா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நாங்க குறிஞ்சிப்பாடியில இருந்து கால் பண்றோமா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் சாப்பாட்டை பத்தி சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்கம்மா. அதாவது எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல வள்ளலாறு கோயில் இருக்குமா? சரிங்கம்மா. வடலூர் எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்குமா? சரிங்கம்மா. வடலூர் சபைக்கு வந்தாக்கா எப்போதும் சாப்பாடு இருக்குமா? சூப்பர். சாப்பாடு ஒரு பருக்கையாவது அந்த கோயிலினுடைய பருக்கையை சாப்பிட்டா எல்லாருக்கும் நல்லதுமா? சூப்பர். அதாவது இன்னொன்னு, ரசம் கூட ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம நோய்கள்லாம் நல்லா ஆகும்மா. ஒரு ஸ்பூன் ரசம் எப்போதும் இருக்கும், எப்போதுமே சமையல் இருக்கும், சாப்பாடு இருக்கும். ரசம் சாப்பிட்டா கூட போதும், வடலூர்ல இறங்கி நடந்தே சபைக்கு தரிசனம் பண்ணிட்டு வரலாமா? சபையில காலடி வச்சாலே எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் தீருமா? சூப்பர்மா, சூப்பர்மா. நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாவும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க அதை இந்த நிகழ்ச்சி மூலமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்றேம்மா, வடலூர் சபைக்கு வாங்கம்மா எல்லாரும். கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. பாத்துட்டு இருக்க நிறைய பேர் இனி வர ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நாங்க வெயிட் பாஸ்தா கிரீமி, குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு பூண்டை இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதும். அதாவது எண்ணெய் ஊற்றினோடனே பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஜஸ்ட்டு வதக்கினாவே போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வதக்கினாவே போதும். இந்த பாசலி செல்லரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இதில் சேர்த்தாவே போதும். அதுக்கப்புறமா பால், கொஞ்சமாக மைதா மாவு, இதை தண்ணியில் கரைச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த க்ரீமோட அந்த பதம் வரும். அதுக்கப்புறமா க்ரீம் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா பாஸ்தா நம்ம வீட்டிலேயே வேக வச்சு வச்சுருப்பீங்களே எண்ணெயில் போட்டு, அதாவது பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, இந்த பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் போதும், வெந்துடும்.
வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து பாருங்கள். இறக்க போகும்போது கொத்தமல்லி மட்டும் சேருங்க, கருவேப்பிலையெல்லாம் வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான க்ரீமி பாஸ்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஷெஃப் சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். மரகதம் பேசுகிறேங்கம்மா. வணக்கம்மா. மரகதம்ங்களா உங்கள் பேர்? ஆமாம்மா. ஆ, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாங்கள் முசூர்லேருந்து கால் பண்ணுறேங்கம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்கம்மா. சரிங்கம்மா, சாப்பிட்டாச்சுங்களா? என்ன சமைச்சிருக்கீங்கம்மா வீட்டுல? இன்னைக்கு பூண்டு குழம்புங்கம்மா வீட்டுல. பூண்டு குழம்பு, சூப்பர்மா. என்னம்மா கேட்க போறீங்க ரெசிபி? நானே அதிரசம் செஞ்சா எனக்கு சரியாவே வரமாட்டேங்குதுங்கம்மா. சரிங்கம்மா, அது எப்படி நல்லா செய்யணும்னு சார்ட்ட கேக்குறேங்கம்மா. கண்டிப்பாம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. அதிரசம் நீங்க செய்யும் போது அந்த வெல்லம் இருக்குல்ல, பாகு எடுக்கிறீங்களா? பாகு எடுக்கிறேங்க சார். கம்பி பதமா எடுத்துதான் சார் செய்யறேன், எனக்கு வரமாட்டேங்குதுங்க. சரி, கவனிங்க, வரமாட்டேங்குது. கவனிங்க, நான் சொல்றேன். அதிரசம் செய்யும் போது நிறைய பேர் கம்பி பதம் எடுக்கிறீங்க, அது நீங்க சில வெல்லம் வாங்குறத பொறுத்து இருக்கு கம்பி பதம். ஆனா கம்பி பதத்தையும் தாண்டணும்னு நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விட சொல்றேன். 20 நிமிஷம் அந்த வெல்லம் வந்து நல்லா அந்த பாகு வரத்துக்கு 20 நிமிஷம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், அந்த வெல்லம் வந்து பாகு அதாவது ரெடி ஆயிட்டு அதிரசத்துக்கு அப்படின்னா, அந்த வெல்லத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல, தண்ணி இருக்கிற பாத்திரத்துல சூடோட எடுத்து போட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த சூடு ஆறிடும் அந்த தண்ணியில். அதுக்கப்புறமா அது உருண்டையா உருட்டி பாருங்க, நல்ல உருண்டையா உருட்ட வந்துச்சுன்னா அதிரசம் வந்துடும். இதுதான் வந்து டிப்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு செக்மெண்ட் வந்துருச்சு. நேத்து கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன, அண்ட் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாரு ஷெஃப் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். நேத்திக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நறுமண பொருள்களின் அதாவது வீட்டுல இருக்கல நம்ம சமையல் இருக்கல கடுகு ஜீரகம் இருக்குல்ல, அது மாதிரி பட்டக்கிராம்புலாம் இருக்குல்ல, அது மாதிரி ரெண்டு டப்பா வச்சிருக்கோம்ல, சில பேர் எல்லாமே ஒரே டப்பால வச்சிருப்பாங்க, அந்த பொருள்களின் அரசன் யார் அதுதான் கேட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, அதுவும் கூட சேர்த்துக்கலாம். பட் அரசன்னா ஒரு கம்பீரம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால மிளகு தான் சரியான விடை. இது வந்து நிறைய பேரும் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் சில இதுவும் சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம அதை பார்க்கலாம் என்ன. நிறைய பேர் வந்து ஏலக்காய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏலக்காயும் சம ஸ்மெல் வரும், பட் பெப்பர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது மிளகு கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மிளகுனுடைய நெடி தான் பயங்கரமா இருக்கும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து தும்மல் கூட வந்துடும் அதனால. ஸோ அதனால தான் அரசன் அப்படிங்கிறதுனால பெப்பர் தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். ஸோ பெப்பர் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சராக யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதனா ஏ சொல்லியிருக்காங்க, அப்புறமா வந்து கிறிஷ் ரோஷ் சொல்லியிருக்காரு, பெனிலா ஜஸ்டின் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நிஹாரா பானு சொல்லியிருக்காங்க, தேவி தேவி சொல்லியிருக்காங்க, ஜெகதீஸ்வரி அகிலன் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ இத்தனை பேர் தான் வந்து பெப்பர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து ஏலக்காய் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட கரெக்ட் தான். பட் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெப்பர் தான். இழலிசை வல்லபி வந்து நன்றி சொல்லியிருக்காங்க புதுயுகம் சேனலுக்கு. ஆக்சுவலி ஏன்னா சமையலுக்காகவே பிரத்யேகமாக பல ஆண்டுகளாக அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோ வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக ஷெஃபுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஷோவை ரொம்ப என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிற கனிமொழிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, எங்கள் ஹோல் டீமோட சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் என்ன மாதிரி உங்களோட பேர் ரொம்ப அழகா தமிழ் பேரா இருக்கு, அதுவும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சோ இன்னைக்கான கேள்வி என்ன, இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நவதானியம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நவதானியம்னா என்னென்ன, நவதானியம்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட கேள்வி. நாளைக்கு அதோட பதில் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். எஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நீங்க தினம் தோறும் வந்து எங்களுக்காக மெனக்கெட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கான கேள்விக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஷோ வந்து யூடியூப்ல போட்ட உடனே அதுக்கே நீங்க போய் கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு உங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நான் வந்து ரீட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஷெஃப் சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.